தமிழை கற்போம். வணக்கம் மாணவர்களே, இன்று நம்ம பார்க்க போகிற பாடம் பசுவுக்கு கிடைத்த நீதி. இந்த பாடத்தில் புக் பேக் ஆன்சர் இப்போ பார்க்கலாம். அதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? ஒன்று, இன்னல். இச்சொல்லிற்குரிய பொருள் துன்பம். இரண்டு, அரசவை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அரசு கூட்டல் அவை, அதுதான் அரசவை. மூன்று, மண்ணுயிர். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண் கூட்டல் உயிர், மண்ணுயிர். வினாவிற்கு விடையளிக்க. நம்பர் ஒன்று, மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்ன? தன் ஆட்சியில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் இன்னல் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆராய்ச்சி மணியை அமைத்தான். இரண்டு, பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது ஏன்? பசு தன் கன்றின் இறந்த உடலை கண்டு கண்ணீருடன் ஆராய்ச்சி மணியை அடித்தது. மூன்று, பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினான்? பசுவின் கன்று இறந்ததைப் போன்று தன்னுடைய மகனையும் தேர்காலிலிட்டு கொன்று பசுவின் துயரை போக்கினான். சொல்ல கேட்டு எழுதுக. அரங்கம், ஆராய்ச்சி மணி, மனக்குறை, விலங்குகள், வாழ்நாள். சொல் உருவாக்குக. இந்த கட்டத்தில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது, அதை நாம் சொற்களாக ஆக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இங்கே இனிமை, இனிமைன்னு அவங்க மூணு சொற்கள் போட்டு காட்டிட்டாங்க. இப்போ நாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாமா? ஊ இன்மை, உண்மை. ஊ இப்பு, உப்பு. நே இர்மை, நேர்மை. பே இன்மை, பெண்மை. பேருமை, பெருமை. மக இன், மகன். மாலை, மாலை. தீமை, தீமை. தீ, தீ கூட எடுத்துக்கலாம், ஏன்னா அது நெருப்பு, ஒரு எடுத்து சொல் தீ. அதுக்கப்புறம் நேர்மை, நே இர்மை, நேர்மை. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இனிமை, மாலை, மகன், பெருமை, உப்பு, உண்மை, தீ, பெண்மை, தீமை, நேர்மை, பெண். மாணவர்களே, இந்த பாடத்தை நல்லா பயிற்சி எடுத்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.